ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு மெசேஜ் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அதாவது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு பல கல்லூரிகளை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இருந்தாலும் திருப்பூரில் திருப்பூர் என்றாலே ஒரு சொர்க்க பூமி வந்தவரையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் மிக பிரபலமான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து வருடத்திற்கு மேலாக சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு அரசு கலைக்கல்லூரி சிக்கன அரசு கலைக்கல்லூரி அந்த கல்லூரியில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு தேதி அறிவித்து விட்டார்கள் எப்பொழுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் இது அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் ஏன்னா புதுசாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் வந்து அவங்க பார்க்குறாங்க ஆனால் கொஞ்சமாக பார்த்துட்டு திருப்பி நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சார் இது எப்போ சார் இந்த தேதி இந்த தேதி எப்போ அப்படி இப்படின்னு மறுபடியும் இருக்கீங்க ஏன்னா எல்லா இதுக்கும் அங்கேயே பதில் இருக்குது சரியா அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலை அவர்களுக்கு என்ன தீர்வு அவர்கள் எப்படி அப் விண்ணப்பம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாளை காலை ஒரு வீடியோ உங்களுக்கு வெளியே வரும் இந்த யூடியூப் சேனலில் அதையும் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூணு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை இருபத்தி மூணு ஆகஸ்ட்லேருந்து நடந்து கொண்டிருக்கிறது முதலாம் கட்ட கலந்தாய்வு அதில் சில கல்லூரிகளில் எல்லாம் சீட்டும் ஃபுல்லாகிடுச்சுங்கிற சில சீட்டுலாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க சில கல்லூரியில் சீட்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எப்படி அப்படின்னா கல்லூரிகளில் எப்படி வந்து மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று அந்தந்த கல்லூரி முதல்வர்களே முடிவு பண்ணிக்க வேண்டும் அப்போது சில கல்லூரியில் என்ன பண்ணாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டெய்லி வர வச்சு அதில் வந்து தரவரிசை பட்டியல் ரேங்கிங் போட்டு அந்த ரேங்கிங் பிரகாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சில கல்லூரியில் எப்படி கொடுக்குறாங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் வர சொல்லிடுவாங்க ஓ ரெண்டு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் கொடுத்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்படி பண்ணி அப்படியே முடித்தாங்க இப்படி பண்ணுறதும் முன்னால் சொன்ன மாதிரி பண்ணினதும் நல்ல எதிர்பார்ப்பு கிடைத்திருக்கிறது சிறப்பாக அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எல்லாத்துக்கும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சீட்டு கிடைக்காம கண்னால் அழுதுட்டு போன காட்சியெல்லாம் இன்னுமே நெஞ்சில் வந்து படபடக்குங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பத பதன் இருக்குது அப்படியே ரணகலமாக இருக்குது அவ்வளவு பெற்றோருடைய கண்ணீரை பார்த்தா ஆட்டேங்க அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அழுதுட்டு போகிறாங்க சீட்டு கிடைக்கல அப்படின்னு அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூணு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான காலி இடங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒன் லேக் டென் தௌசண்ட் ரூ சீட்ஸாக இருக்குது ஆனால் அதற்கு விண்ணப்பித்தவர்கள் இணையத்தின் வழியாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தவர்கள் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்படின்னு டேட்டா வந்திருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகள்லாம் அதிக அளவில் எண்ணிக்கையில் விண்ணப்பித்திருக்கார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி இன்னொரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய மாணவர்கள் செய்த தவறு ஒரு கோர்ஸ் கேட்க போகிறீங்க அந்த கோர்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா அதை சார்ந்து உள்ள பாடத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் அதிலே விடாப்பிடியாக இருக்கீங்க இன்றைக்கி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கட்டணம் என்பது மிக 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 குறைவான கட்டணம் இன்றைக்கி எல்லா அரசு கலை கல்லூரியிலும் யூஜி வந்துருச்சு பிஜி வந்துருச்சு ரிசர்ச் வந்துருச்சு அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் எடுக்கிறீங்கன்னா பிகாம் எடுக்கலாம் அது முடிச்சுட்டு எம்காம் எடுத்துக்கலாம் எம்காம் எடுத்துகிட்டு எம்ஃபில் வேணாம் எம்ஃபில் எடுத்துக்கலாம் பிஹெச்சிடி வேணால் பிஹெச்சிடி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு தடவை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரேட் முடித்து வெளி வர அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது சரியா அதனால தான் வந்து கொரோனா பெருந்தொற்று காரணத்து காரணத்தால் நேரடி விண்ணப்பம் தராமல் இணையத்தின் வழியாக அதாவது ஆன்லைனில் விண்ணப்பித்து விண்ணப்பம் உங்களை சமர்ப்பிக்க சொன்னார்கள் நிறைய பேர் சமர்ப்பிப்பேன் சமர்ப்பித்தீர்கள் சில பேர் அதுல கோட்டை வெட்டிட்டீங்க ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா சில கல்லூரியில் ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர்ல மிகவும் பிரபலமான கல்லூரி திருப்பூர் மாவட்டத்திலே இந்த கல்லூரி அப்படின்னா திரு திருப்பூர் இல்லை இந்தியா பூரான் தெரியக்கூடிய ஒரு கல்லூரி இந்தியா பூரா சிக்கன அரசு கலை கல்லூரி திருப்பூர்ன்னு கட்டாயமே எல்லாருக்குமே அங்கே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான கல்லூரி திறமையான ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படி தங்கம் தங்கமாக இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரா பரப்பில் பரப்பளவில் இந்த கல்லூரி அமைந்திருக்கிறது என்றால் அதை விட சிறப்பு வேறு எங்கேயுமே இருக்காது அந்த கல்லூரியில் தான் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு எப்போது அப்படின்னு அந்த தேதி அறிவித்திருக்க அறிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான இளநிலை யூஜி பட்ட வகுப்பு மாணவர் சேர்க்கையின் முதல் கட்ட கலந்தாய்வு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டொண்ட்டி ஃபைவ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதில் இருந்து செப்டம்பர் ஒன் அதாவது இன்று வரைக்கும் நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அது வரைக்கும் சிறப்பாக நடைபெற்றது அநேக இடங்கள் அங்கே வந்து நிரம்பி விட்டது பட் இருந்தாலும் சில இடங்கள் அங்கே இருக்கிறது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஐயோ நம்ம ஒரு கல்லூரிக்கு போகிறோம் சீட்டு கிடைக்கும் அது அதை சார்ந்த பாடத்திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அங்கே சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க நான் முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எந்த பாடத்தை எடுத்தாலும் திறமை இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அதே போலதான் நீங்க எந்த பாடத்தை எடுத்தாலும் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் எடுங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வளர்வதற்கு பாடுபடுங்கள் இதை தான் நாங்கள் எப்போ இருந்தோ சொல்லிட்டு இருக்கோம் எல்லா ஆசிரியர்களும் சொல்வது தான் ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் சொல்லல செயல் அதில் தீவிரமாக நீங்க இருக்க வேண்டும் சரியா ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருது இங்கே சேரலாமா அங்கே சேரலாமா அங்கே சேரலாமா இங்கே சேரலாமா அப்படின்னு எங்கே கிடைத்தாலும் நீங்கள் அங்கே சேர்ந்து படிங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட சரியா அப்போ என்னென்னா நிறையா பேரண்ட்ஸ் அழுகிறது பார்த்தா நமக்கு ரொம்ப மனம் வந்து க ரொம்ப கஷ்டப்பட்டது மாணவர்களும் அழுதுகிட்டு போகிறாங்க எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கல அந்த கோர்ஸ் கிடைக்கல சில பேர் எனக்கு எந்த டிகிரி கிடைச்சாலும் பரவாயில்ல எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவர்களுக்கும் கிடைக்கல ஏன்னா மார்க் வந்து கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்காது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தரவரிசை பட்டியல் நோ ரெக்கமெண்டேஷன் அந்த தரவரிசை பட்டியல் பிரகாரம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரியா அந்த மாதிரி இந்த பெருமை வாய்ந்த கல்லூரி சிக்கன அரசு கலை கல்லூரியில் வணிகவியல் சார்ந்த பாடப் பிரிவுகளிலும் அறிவியல் பாடப் பிரிவுகளிலும் நன்றாக புரிஞ்சுக்குங்க வணிகவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளிலும் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளிலும் சில இடங்கள் காலியாக உள்ளன அதற்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வருகிற மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க செப்டம்பர் மூணு ஃப்ரைடே காலை பத்து மணி அளவில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது நல்லா புரிஞ்சுக்குங்க வணிகவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளிலும் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளிலும் சில இடங்கள் காலியாக உள்ளன அதற்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வருகிற மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க கலை கலை வணிகவியல் பாடப்பிரிவுகளில் கலை நான் உங்களுக்கு என்னென்னு தெரியுமில்லையா தமிழ் இங்கிலீஷ் வரலாறு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஓகே இந்த பாட அதுக்கப்புறம் காமர்ஸ் பாடப்பிரிவுகளில் தரவரிசை எண் ரேங்கிங் ரேங்க் வந்து தொள்ளாயிரத்து ஒன்று நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அதிலிருந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐம்பது வரையிலும் நல்லா புரிஞ்சுக்குங்க கலை மற்றும் வணி வணிகவியல் பாடப்பிரிவுகளில் தரவரிசை எண் தொள்ளாயிரத்து ஒன்று முதல் ஆயிரத்து ஐம்பது வரையிலும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் தரவரிசை எண் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அதிலிருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு வரையிலும் தமிழ் இலக்கிய பிரிவில் தமிழ் லிட்ரேச்சர் தரவரிசை எண் ஆறுநூற்றி ஒன்று முதல் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் முதல் தௌசண்ட் ஆயிரம் வரையிலும் ஆங்கில இலக்கிய பிரிவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதில் ரேங்க் வந்து எட்நூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி இரநூறு வரையிலும் உள்ள மாணவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது இவர்களுக்கான கலந்தாய்வு மூன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வருகிற செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது அதாவது வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது தரவரிசைக்கான சேர்க்கை கடிதத்தை கல்லூரி இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொண்டு வர வேண்டும் அதாவது ரேங்கிங் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கல்லூரி வெப்சைட் அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் சிஜிஏசி டாட் ஐஎன் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுப்பேன் அந்த வீடியோ பாருங்கள் அதில் கிளீனாக கொடுத்துருப்பேன் டபுள்யூ 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 டாட் சிஜிஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் ரேங்கிங்கை பதிவு செய்ய வேண்டும் எப்படி பதிவு செய்யணும்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் சிக்கனா காலேஜ் வெப்சைட் வந்து டபுள்யூ 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 டாட் சிஜிஏசி டாட் ஐஎன் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ரேங்கிங் கேட்கும் அந்த ரேங்கிங் கிளிக் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பாடத்துக்கு போட்டிங்களோ அந்தந்த பாடத்துக்கு உண்டான ரேங்கிங் நம்பர் வந்துடும் எந்த டேட்டு எந்த டைம் அப்படிங்கிறத வந்துடும் நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்னா அதுலேயே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்னு போட்டு அந்த டேட்டு அந்த டைம் ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க அதை பார்க்குறது கிடையாது செகண்ட் கவுன்சிலிங்கில் என்ன வந்திருக்குன்னா எந்த சப்ஜெக்ட் போடுக்கிறேன் அந்த சப்ஜெக்ட்லாம் போட்டுட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங் வர வேண்டியது நீ உடனே எனக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் சீட் கிடைக்குமா அந்த காலேஜுக்கு வந்து கூட்டம் போடாத இப்போது இரண்டாவது கவுன்சிலிங் வந்துடுச்சு ஓகேவா அதுலேருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்குங்க உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து அந்த இது ரேங்கிங் ரேங்கிங் பட்டியல் தரவரிசைப்பட்டியில் பதிவு செஞ்சுங்க அதை இறக்கிக்கங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க ரெண்டு காப்பி எடுக்கணும் மேலும் டிஎன்ஜிஏஎஸ்ஏ அது இதில் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த விண்ண நீங்கள் அப்ளிகேஷன் விண்ணப்பம் பதிவு செய்யும் பொழுது இந்த இணையதளத்தின் வழியாக விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை அனைத் அந்த அந்த விண்ணப்பத்தை அப்படியே டவுன்லோடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதற்கூட என்னென்ன அசல் சான்றிதழ்களையும் மற்ற சான்றிதழ்களையும் இரண்டு நகல்களை கலந்தாய்வின் போது கொண்டு வர வேண்டும் உடன் உங்களுடைய பாஸ்போர்ட் சமீபத்தில் எடுத்த புகைப்படம் ஒரு பத்து ஃபோட்டோ கொண்டு வந்துடுங்க சரியா கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய தொகையுடன் கட்டாயம் பெற்றோர் நல்லா புரிஞ்சுக்கங்க பெற்றோர் நண்பர்கள் அல்ல பெற்றோர்கள் யாரோ ஒருவர் உடன் வருதல் வேண்டும் கட்டாயமாக வர வேண்டும் மேற்கண்ட நல்லா புரிஞ்சுக்குங்க முக்கியம் மேற்கண்ட தரவரிசை பட்டியலில் இடம்பெற்று முதல் கட்ட கலந்தாய்வில் பங்கு பெறாதவர்களும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கலாம் அதாவது நிறைய பேர் முதற்கட்ட கலந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அப்போ வரல கேட்டால் நான் ஊருக்கு போயிட்டேங்கிறான் எங்கெங்கேயோ போயிட்டுன்னு கதை அப்படி அப்படியே சொல்கிறீங்க உங்களுக்கு காலேஜில் படிக்கணுங்கிறது இன்ட்ரெஸ்டே இல்லை போல் அதுக்கப்புறம் கேட்டால் எனக்கு வந்து நான் வேறு காலேஜுக்கு ட்ரை பண்ணேன் அங்கே கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க சரி வா எது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்குது முதல் கட்ட கலந்தாய்வில் உங்களுக்கு க பங்கு பெற்று கிடைக்காதவர்களும் கலந்து கலந்து கொள்ளாதவர்களும் உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கும் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கு வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்றாலும் அதே போல் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு நீ அட்டன் பண்ண முடியல உன்னால் சூழ்நிலை காரணமாக உன்னால் வந்து அதை வந்து அட்டன் பண்ணினாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து காலியிடம் இருக்கிறது மறந்துடா மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக காலியிடம் இருக்கிறது நீங்கள் வந்து எந்த எந்த இது கிடைச்சாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பாடம் கிடைத்தாலும் அதை எடுத்து படியுங்க சரியா இது வந்து மிக மிக முக்கியம் இதே போன்று இந்த கல்லூரி போலவே மற்ற கல்லூரியிலும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு தேதியை அறிவித்து விடுவார்கள் நீங்கள் எந்த கல்லூரிக்கு போனீங்களோ முதல்கட்ட கலந்தாய்வுக்கு போனீங்க இல்லையா அந்த க அந்த மு கட்ட கலந்தாய்வு முடியும் பொழுது அங்கே கேட்டு வந்துடுங்க இரண்டாம் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு எப்பொழுது என்று கேட்டு வந்து கேட்டுவாங்க அது முக்கியம் சரியா அதற்கு பிறகு அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா தடுப்பூசி போட்டிருக்கணும் அதுவும் பார்த்துங்க சில எல்லாம் இப்போ சிக்கன அரசு கலைக்கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் அதாவது இரண்டாவது செகண்ட் யூஜி தேர்ட் யூஜி செகண்ட் பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாளை இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கல்லூரியில் தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் உங்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்கள் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கணும் சரியா ஆகையால் நீங்கள் வந்து தடுப்பூசி போடாமல் வெளியே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டாம் மிக முக்கியம் ஓகே இன்னொன்று யாரார் வந்து இணையத்தின் மூலமாக விண்ணப்பிப்பை விண்ணப்பிக்கவில்லை என்றால் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணாதவங்க எப்போ சப்மிட் பண்ணும் எந்த தேதி எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோ வரும் அதுவும் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அரசு கலைக்கல்லூரி தரம் தரம் வாய்ந்த கல்லூரி கட்டணம் குறைவு டொனேஷன் கிடையாது டொனேஷன் கிடையாது ஓகேவா எடியில் பணம் கேட்க மாட்டார்கள் நீ அதுக்கு பணம் கூடு இதுக்கு பணம் கூடு அப்படின்னு பணமெல்லாம் கேட்கவே மாட்டாங்க தரம் உயர்ந்த கல்லூரி தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருந்தாலும் இன்றைய வருடம் இந்த கல்லூரியிலே சிக்கன அரசு கலைக்கல்லூரியிலேயே இப்போ வந்து சீட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது சீட் இருக்குதுன்னு வைங்களா ஃபஸ்ட் இயருக்கு ஆனால் விண்ணப்பம் வந்தது பார்த்திங்கன்னா கேட்டதட்ட நாலாயிரத்துக்கு மேலே விண்ணப்பம் வந்திருக்கிறதாக ஒரு தகவல் ஓகேவா ஆகையாலே நீங்கள் வந்து காத்து கொண்டு இருக்க வேண்டாம் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கு பெற்று அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சீட்டு இப்போ இது ஒரு முக்கியமான தருணம் இந்த வீடியோவை பார்த்தவர்கள் உங்கள் நண்பர்களை அனுப்புங்க நிறைய வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பாதனால தான் எல்லாரும் அங்கே வந்து திருப்பி திருப்பி படையெடுத்து வரீங்க இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே தேங்க்யூ அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்தேடியோ